மக்கள் பேரவைக்கான இயக்கத்திலிருந்து, குறிப்பாக இன்று எங்களுடைய நாட்டின் நிலைமை ஜனநாயக ரீதியாக மிகவும் ஒரு மோசமான நிலைக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காலி முகத்திடல் போராட்டத்தின் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கம் ஜனநாயக விரோதமாக இந்த ஆட்சியை கைப்பற்றிய நாளிலிருந்து மக்கள் விரோத செயற்பாடுகளிலும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. குறிப்பாக இன்று நாட்டில் பாரிய பொருளாதார பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு மக்கள் அத்தனை இன்னல்களையும் எந்தவித குற்றமும் செய்யாமல் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் காலி முகத்திடல் போராட்டம் இடம்பெறும் பொழுது இங்கு இனவாதம் இருக்கக்கூடாது, மதவாதம் இருக்கக்கூடாது என்று பல முற்போக்கு சக்திகள் பேச ஆரம்பித்திருந்தன. குறிப்பாக காலி முகத்திடல் போராட்டத்திலே தமிழர்கள் ஏன் பங்கு பெறவில்லை என்று கேட்ட பொழுது, குறிப்பாக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழர்கள் அன்றே குறிப்பிட்டிருந்தார்கள், இவர்களுக்கு உணவும் பெட்ரோலும் கிடைத்த பிறகு மீண்டும் இனவாதத்தை தொடங்குவார்கள் என்று. அவர்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை. இன்று நாடு முழுவதும் இனவாதமும் மதவாதமும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவ்வளவு காலமும் முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு மேல் இனவாதமும் மதவாதமும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த காலம் இருந்தது. இன்று முற்போக்காக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்கள் மீது ICCPR பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சில விடயங்களை உதாரணமாக எடுக்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் டாக்டர் ஷாஃபி எந்தவித குற்றமும் செய்யாமல் சிறைக்கு சென்றிருந்தார். அவர் சிங்கள மக்களை இனஅழிப்பு செய்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். பின்னர் அவர் எந்தவித குற்றமும் அற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டார். இன்று டாக்டர் ஷாஃபி குருநாகல் வைத்தியசாலையில் மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்கின்றார். இவர் மேல் குற்றம் சாட்டிய உதயகம்மன்பில, விமல் வீரவன்ச, ஞானசார தேர அனைவரும் நிம்மதியாக வழியில் இருக்கின்றனர். இவர்கள் மேல் ICCPR சட்டம் பாயாதது ஏன் என்று சாதாரணமாக மேற்கொள்கின்ற நகைச்சுவை, அதன் மீதும் அப்பாவிகள் மீதும் இந்த சட்டங்கள் பாய்வதற்கான அடிப்படை என்ன? இந்த நாடு தன்னை ஒரு பௌத்த நாடாக, சிங்கள பௌத்த நாடாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகத்தை பொறுத்தவரையில் இலங்கை என்பது ஒரு பிச்சைக்கார நாடு. முழு உலகத்திலும் கடனை வாங்கி விட்டு சொந்த மக்களை கூட பாதுகாக்க முடியாத ஒரு பிச்சை எடுக்கின்ற நாடாகத்தான் உலகம் முழுவதும் இலங்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று சிந்தித்தால், முற்று முழுதான இனவாத போக்கும் மதவாத போக்கும் தான் இன்று இலங்கையை இந்தளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றது என்பதை இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டை ஆள்கின்ற அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கம் இன்று நாட்டு மக்களுக்கு இரவு உரையாற்ற இருக்கின்றார். அந்த உரையிலே நான் எதிர்பார்ப்பது, ஒரு வடக்கு கிழக்கு தமிழனாக, 42வது வருடம் இன்று யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு, யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்படும் பொழுது ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தார். எரிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுடன் ரணில் விக்ரமசிங்க கைகோர்த்து நின்றார். இன்று அவர் உரையிலே யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது யாரால், அதற்கு நாங்களே பொறுப்பேற்று அதில் பங்கு பெற்றவன் என்ற அடிப்படையில் என்னையும் கைது செய்யுங்கள் என்று அந்த உரையை அவர் முடிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று சர்வசாதாரணமாக மேற்கொள்கின்ற நகைச்சுவைக்கே கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய யாழ் நூலகத்தை எரித்திருக்கின்றார்கள். இதே போல இன்று மஹிந்த ராஜபக்ச தரப்பு மீண்டும் தன்னை ஆட்சி கதிரையில் அமர்த்துவதற்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுத்திருப்பது யாம் அனைவரும் அறிந்தது. இந்த இனவாத போக்கு, மதவாத போக்கு, பௌத்த மேலாதிக்க சிந்தனை என்பதுதான் இந்த நாட்டை இவ்வளவு தூரம் பின்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றது என்பதை இன்னும் புரியாதவர்களாக இருப்பது வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. இன்று வடக்கு கிழக்கு பகுதியில் ஏராளமான காணிகள் கொள்ளையிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையிலே காணி அபகரிப்புக்கு எதிரான, பௌத்த மயமாக்கலுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு இன்று வரை எந்த பதிலும் இல்லை. இப்படியான சிந்தனை தான் இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி இருக்கின்றது என்பதை இவர்கள் புரியாமல் தொடர்ந்து செயற்படுவார்களா இருந்தால் இந்த நாடு படுபாதாளத்தில் விழுவதை யாராலும் தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. அதேபோல் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை மிகுந்த நீண்ட காலமாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
மதனசேகர் என்கின்ற அரசியல் கைதி 68 வயது, அவருக்கு கடந்த மாதம் மீண்டும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் மெகசின் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர், அவரை கொண்டு போய் வெலிக்கடை சிறைச்சாலையில் போட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வைத்தும் அவரை மெகசின் சிறைச்சாலைக்கு இன்று வரை மாற்றவில்லை. அவரின் விடுதலையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஏனென்றால் அவர் 68 வயது முதியவர், அவரின் பிள்ளைகள் மிகவும் சிரமத்துக்குள் உட்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இன அடிப்படையிலும் தேசிய அடிப்படையிலும் மிகுந்த உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது மீண்டும் இந்த அரசு இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுத்திருப்பது, இந்த நாட்டில் ரவுடிகள் ஆண்டு கொண்டிருப்பதும் மிகவும் மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியது. இதற்காக எங்களுடைய தரப்பு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும். நன்றி.